శ్రీరామే ప్రణాభాయ సవితాగణేశ్వరీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాహృది. అసలు దుర్గంబ్రాయమ மூணு அடிக்கணும் ஆயிருக்கு. பதன் அடிக்கணும், பிரதிஜா சூத்திரத்தினால ஜிஜாசு அடிக்கணும். அதுல உற்பத்தி வருமா வராதா, சித்தமான வஸ்துவில உற்பத்தி வருமா வராதா அப்படின்னு விசாரம் பண்ணார். ரெண்டாவது அடிக்கணும் ஜென்மாத்தி அடிக்கணும், அதனால லட்சணம் சொல்ல முடியுமா முடியாதா, சொல்ல முடியும் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணார். மூணாவதுல இதுக்கு பிரமாணம் இருக்கா, ஒரு லட்சணம் சொன்னாக்கா அந்த லட்சணத்தை பிரமாணத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பிரமாணம் இருக்கா அதுக்கு கேட்டு, பிரமாணம் இருக்கு, அது என்ன பிரமாணம் அப்படின்னு சாஸ்திரம் தான், வேதம் தான் பிரமாணம், அனுமானம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சாதிச்சு முடிச்ச. இப்போ அதுக்கு மேல விசாரம் ஆரம்பிக்கிறது. அவன் வந்து மீமாம்சகன் இப்ப ஆரம்பிக்கிறான் கேள்வி, என்ன ஆரம்பிக்கிறான் அப்படின்னாக்க, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா சாஸ்திர பிரமாணகத்துவம் நீங்க சொல்றீங்க, வேதத்தினால தெரியுது வேதத்தினால தெரியுதுன்னுட்டு. ஆனால் வேதத்தினால தெரிஞ்சிக்கப்பட்டாலும் கூட இது சித்தமான வஸ்துவா போயிட்டதுனால பிரம்மன்றது, பிரம்மம் சித்தமான வஸ்து, அதனால இதுல பலன்றது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, லோகத்துல இத பண்ணு பண்ணாத அப்படின்னு சொன்னாக்கா, பண்ணுன்னு ஒண்ணு சொல்றது ஒரு வாக்கியம், உடனே அந்த காரியத்தை அவன் பண்றான், அப்படி பண்ணினான்னாக்கா அதனால அவனுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. பண்ணாதே அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு அந்த பண்ணாம இருக்கான் நிஷேதம், அதாவது கெட்ட காரியங்கள் பண்ணாத, பொய் சொல்லாத, பசுவை ஹிம்சை பண்ணாத, அந்த மாதிரி மாம்சத்தை சாப்பிடாத, இந்த மாதிரி வாக்கியங்களை கேட்டு அவன் பண்ணாம இருக்கான் அந்த காரியத்தை, அப்ப அவனுக்கு பாபம் வராம இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை கேட்டோம்னாக்கா அந்த வாக்கியத்தினால பிரவர்த்தி உண்டாச்சுனாக்கா, பிரவர்த்தி என்ன அர்த்தம், காரியம் பண்றதுல செயல், செயல் கணக்க உண்டாகிறது. இத பண்ணுன்னு சொல்லச்சே அந்த காரியத்தை நாம பண்ணுவோம், அப்ப அது செயல் உண்டாகிறது, செயல் உண்டானாக்கா அது பலன் வரும். அதே பண்ணாதுன்னு சொன்னாக்கா அப்போ செயல் உண்டாகிறது இல்லை, நம்ம எதுவும் பண்ணாம இருக்கும், பண்ணாம இருந்தோம்னா என்ன இருக்கு, நிஷேதம், அப்ப அதனால பாபம் வராது. இப்படி பிரவர்த்தியோ நிவர்த்தியோ அதை சொல்ற வாக்கியங்கள்னாலதான் பலன் அனுபவிக்கணும். அதனால இங்க நீங்க அப்படி இல்லவே இல்லையே, வெறும் பிரம்மம், பரபிரம்மம், பரமாத்மா, விஷ்ணு, நாராயணன், ஏதோ நீங்க வாக்கியம் சொல்லிட்டு போறீங்களோ, ஒரு சுத்தமான ஒரு வஸ்து இதுன்னு அர்த்தம், அது இருக்குன்னு சொன்னதுனால என்ன பிரயோஜனம். அதனால இந்த விசாரணையும் வேண்டாமே, இது பலனே இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல்வது உற்பத்தி வருமா வராதா, ரெண்டாவதுல லட்சணம் வருமா வராதா, மூணுத்துல பிரமாணம் வருமா வராதா, நாலாவதுல பலன் வருமா வராதான்னு விசாரணை. இப்ப பலனே வராதே அப்படின்னு ஆட்சேபிக்கிறான் அவன். அதுலயும் தங்கனி சொல்ற, முன்னாடி என்ன சொன்னார், இதுவரையும் தெரியாத ஒரு ஈஸ்வரனை பத்தியும், அந்த ஈஸ்வரனுடைய சுபாவம் என்ன, ரூபம் என்ன, அவன் உபாதான காரணம், நிமித்த காரணம், இப்படிலாம் வேதத்தினால இதுவரையும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சின்றோம். அந்த ஆறு விதமான லிங்கம் சாஸ்திரியம் சொன்ன மாதிரியோ, உபக்கிரமம், உபசம்மாரம், அத்தியாசக, அபூர்வத்தா, அந்த அபூர்வத்தன்றது இதுவரையும் தெரியாதது, அந்த விஷயத்த போன அரியணத்துல சொல்லி முடிச்ச அந்த தாத்பரியம். இப்போ சாபல்யம் பலம் ஒண்ணு இருக்குதா இல்லையா, இதனால பலன் வருமா வராதா அப்படிங்கிற விஷயமானது இங்கு சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கதி. அல்லது போன அரியணத்துல தார்க்கிகாரிதான் நிரூபணம் பண்ணப்பட்டார், நையாயிக்கம் தர்க்க சாஸ்திரத்தை சென்று யார் ஆட்சேபம் பண்ணாலோ அவா வந்து இது பண்ணப்பட்டார், தள்ளப்பட்டார், நிரூபிக்கப்பட்டார், கண்டிக்கப்பட்டார். இந்த அதிகாரத்துல தாந்திரிகார், தாந்திரிகார்னாக்க மீமாம்சகார், மீமாம்சகாருடைய சித்தாந்தமானது அடிபடுறது. அல்லது முதல்ல என்ன தெரியுமா, ஈஸ்வரனை ஒத்துப்பேன், அவன் நிமித்த காரணம் மாத்திரம் அப்படின்னு விட்டு சொன்னாலும் இல்லையோ, அந்த பட்சமானது அடிக்கப்பட்டது. இப்ப என்ன தெரியுமா, ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றானே மீமாம்சகன், அவனை அடிக்கிறோம்.
அவனை அடிக்கணும். அதனால போன அதிகாரத்துல ஈஸ்வரனை ஒத்துப்பேன், ஆனா உபாதான காரணம் கிடையாது, ஆனா நிமித்த காரணம் மாத்தம். அவன் வந்து அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியும் சொன்ன ஒரு வாதமானது தள்ளப்பட்டது. இப்ப எப்படி எப்படின்னாக்க, ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றானே மீமாம்சகன், அவனுடைய பட்சம் தள்ளப்படுறது. இது வந்து ஈஸ்வரன் அவன் மீமாம்சகன் ஒத்துன்றிருக்கானா ஒத்துன்றிருக்கலையான்றத விசாரம் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, மோட்சவாதம் ஆத்மவாதம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துல சாஸ்திர ரீதியில அற்புதமான மங்கள ஸ்லோகம், நம்ம பெருமாளை பத்தி அவ்வளவு அழகா மங்கள ஸ்லோகம் பண்ணியிருக்கேன் சாஸ்திர ரீதியில பார்த்தா இருக்கிற. அந்த மாதிரி கண்டதேவர்னுட்டு 17வது இருந்தார், நம்ம உபநாத பாஷகாரோட சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணாருனாக்க, வந்து இந்த தேவதா அதிகாரம் ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்துல தேவதையை அப்படி தூஷிக்கிறார், ஒரு தேவதையே வேண்டியதில்லை அப்படின்னு தூஷிச்சுட்டு, இந்த மாதிரி நான் சொல்றேனே இந்த மாதிரி நான் சொல்றேனே இப்படி சொன்னேன்னாக்கா என்ன கீர்வாணி, அதாவது இந்த தேவி மகாதேவின்னு இருக்காளே, அதாவது நீங்க என்ன ஒருத்தவங்க சரஸ்வதியோ இல்ல மகாதேவி திராட்டியோ யாரோ ஒண்ணு, அவ வந்து துஷ்யதி கோபப்படுவா என்கிட்ட, அதுக்கோசம் நான் பிராயசத்தை நிறுவனம் பண்றேன், ஹரிஸ்மரணமே சரணம் அப்படின்னு பெருமாள் நான் சுவைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முஷ்டத்திருக்க. இப்படி வாழ்லாம் தேவதைய பூர்வ காலத்துல ஒத்துக்காம வந்திருக்கலாம், ஏன்னா கர்ம பிராதாரியத்தை கொடுக்கறதுக்கு. ஆனா பிற்காலத்துல வந்த வாழ்லாம் மீனாந்து காலா இருந்தாலும் கூட அவ பிரம்மத்தை ஒத்துண்டா பெருமாளை ஒத்துண்டுதான் வாழ்லாம் இது பண்ணினா. சில பேர் சிவனை சேவிப்பா, சில பேர் விநாயகரை சேவிப்பா, சில பேர் பிரமாணியை சேவிப்பா. ஆதமத்தில அவா தேவதைகளை ஒத்துண்டாதான் இருந்தா அப்போ இருந்தது. அதனால முன்னாடி சொன்னது நிமித்த காரணம் மாத்திரம் ஈஸ்வரன் அப்படின்னுட்டு கார்த்திகன் சொன்னானே, அவனை கண்டனம் பண்ணினோம் போன அதிகாரத்துல. இந்த அதிகாரத்துல ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு மீமாம்சகர் சொல்றாள் அழகு, அவளை கண்டனம் பண்றோம் அப்படின்னுட்டு சங்கதி. இந்த மாதிரி நிறைய சங்கதி விசாரம் பண்ணிட்டு போறா, ஒரு ஆச்சாரியாலும் சொல்லிட்டு போறாரு. இது நிறைய சொல்லிட்டே போனா அவ புத்தி சூக்மம் தான், சங்கதி சொல்றது புத்தி சூக்மம் தான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த 4வது அதிகரணத்தினால பலாத்தியாயத்தினுடைய சுரூபம், ஏன்னா பலன் இல்லைன்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான் மீனாம்சகன். பலன் இல்லைன்னு ஆக்ஷேபித்தான்னாக்க கிடையாது, பலன் உண்டு. என்ன பலன் அப்படின்னா அற்புதமான மோக்ஷார்த்தம் அமர்த்தம். பரிபாஷத்துல எம்பரமான சுத்தமா பேசுற மீனாம்சகன், சுத்தமா பேசுற. எப்படி பேசுறாருனாக்க, இவரு சாட்சாத் பரம புருஷார்த்தமான எம்பரமானையே இங்க அடையணும்னு நாங்க சொல்லச்சு. இதுல உட்காந்து கிரியை இல்லை, செயலே இல்லை, நிஷேதம் இல்லை அப்படின்னு கேட்கறீங்க. ஒருத்தர் ராஜமாளிகையில வாங்கிட்டு இருக்கான், ராஜமாளிகையில வாங்கிட்டு இருக்கோன்ன போய் எக்கே ஒரு குடிசையில் அவன் இல்லவே இல்லையே, அது எப்படி சோதிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பிரயாசம் பண்ற சுந்தரமானார். அதனால சாட்சாத் தரம் புருஷார்த்தமாக எந்திரமான இழந்துகள் இருக்கான், அதே இங்க சொல்றது. அதே இங்க சொல்றதுனால இந்த அதிகரணத்துக்கு ரொம்ப ஏற்றம் அதிகம். இப்போ இவன் என்ன சொன்னான்னாக்கா, ஒரு பட்சி இவரை என்ன ஆட்சேபிக்கிறான், இங்கேயும் சாஸ்திரம்பம் கூடாது, இதான் ஆட்சேபம். எப்படியாவது பிரம்மச்சார சாஸ்திரத்தை தடுத்து விடணும். பிரயாம்சி பகு விஜ்ஞானி, நல்ல வசந்தமான விஷயங்கள்னா அதுக்குள்ள நிறைய விக்னங்கள் இருந்துகிட்டே இருக்கும். பிரயாம்சி பகு விஜ்ஞானி, இப்போ இந்த விசாரணை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த அதிகரணத்துல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, பிரவர்த்தியோ நிவர்த்தியோ சித்தமான வாக்கியங்கள்ல வரவே வராது. சித்தமான வாக்கியங்கள்னா என்ன அர்த்தம், பழம் இருக்கு, கடம் இருக்கு, இப்படி சொல்றதுதான் சித்தமான வாக்கியம். இதை பண்ணு இதை பண்ணாதே அப்படிங்கிற வாக்கியங்கள்னா விதி வாக்கியமாகவோ நிஷேத வாக்கியமாகவோ இருக்கும். ஆனா இந்த மாதிரி இருக்கிற வாக்கியங்கள்லாம் நம்ம சொன்ன மொழி பிரம்மன்னு ஒண்ணு இருக்குது, ஜீவன் ஒத்துறையா கதை சொல்ற மாதிரி திருண்டு போறது, இப்படி சொன்னாக்க இதெல்லாம் வந்து வெறும் ஒவ்வொரு நிலம் அந்த மாதிரிதான். அதுக்கு இவ ஆட்சேபிக்கிற சித்தாந்திகள் ஏற்கனவே முதல் அதிகரணத்துல சித்தமான வச்சுக்கள்ல கூட அர்த்தம் வரும், சித்தார்த்தத்துல கூட உற்பத்தி உண்டு சித்தார்த்தத்துல அப்படின்னு ஏற்கனவே ஸ்தாபிச்சுட்டுமே முதல் அதிகரணத்திலேயே வித்யாச அதிகரணத்துல எத்தனை விதம் சொன்னார் எதிரமானார். பட் தேசிகம் எத்தனை சொன்னார், குழந்தைகள் வளர்றது
தெளிவா வளர்த்து விடுறது, ஒரு மிருகங்களை வளர்த்து விடுறது மாதிரி சேஷ்டையினால சொல்றது, இப்படி எத்தனை சொன்னோம், ஏற்கனவே சொன்ன விஷயம் இருக்கு, நீ எப்படி இந்த மாதிரி ஆட்சேபிக்கிற, முதல் அதிகாரத்திலே சொல்லி முடித்தாச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு குமார வரதி விசயன் ரொம்ப அழகான ஒரு அதிகாரம் ஒரு காரணம் சொல்றேன். தேசியனுடைய திருக்குமாரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அதிகாரத்துல சொன்னது ஒரு சொல் பதம், அதுல விசக்தி வருமா வராதா, இப்போ ஒரு வாக்கியத்துல வருமா வராதா, பதத்துல வருதுன்னு என்ன அர்த்தம், பிரம்மம் அப்படின்னு பிரம்ம அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பிரம்மன்ற ஒரு சொல் அந்த சொல்ல அர்த்தம் வருமா வராதா அப்படிங்கிறது தான் அங்க விசாரம் பண்ணப்பட்டது. இங்க எப்படி தெரியுமா, ஒரு வாக்கியம், ஒரு வாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தௌபாயமா நிபோதா நிஜாயந்தே இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் அர்த்தம் வருமா, வாக்கியங்களுக்கு வாக்கியார்த்தத்துல பிரதிபத்தி வருமா, வாக்கியார்த்தத்துல பிரதிபத்தி வராதே அப்படின்னு ஆக்ஷேபிக்கலாம். ஏன் ஏன் அது எப்படி வரும் அதை சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்படிதான் எப்படின்னா, ஒரு ஆணைய அப்படின்னா எடுத்துன்னு வா, எடுத்துட்டு வான்னு சொன்னா உடனே என்ன கேள்வி வருது, எதை எடுத்துன்னு வரணும், அப்ப ஒரு வாக்கியமா அமைஞ்சிருக்குது, கடம் ஆணைய காம் ஆணைய க்ஷீரம் ஆணைய, இந்த மாதிரி ஒரு ஒரு சொல் கிரியாபதம் வந்ததுனாலே அதுக்கு உடனே ஒரு கேள்வி வருது. இப்படி கேள்வி வர்றதுனால இதற்கு உற்பத்தி வந்துடும், இந்த வாக்கியத்துக்கு உற்பத்தி வந்துடும். என்ன லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், விவகாரம் தெளிவா வந்து இந்த மாதிரி இதற்கா பண்ணு பண்ணுன்னு சொல்றத பாத்திரவத்தை பண்ணிட்டே இருக்கோம். அபியாசத்தினால வித்தியை வருது, என்ன அபியாசம் வருது, அதாவது இந்த காரியங்களை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அதனாலதான் ஒரு விஷயம், ஒரு தியரி படிக்கிறவனுக்கும் பிராக்டிக்கலா அர்த்தம் போறவனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. தேரி என்னது, தத்துவம் ஒன்றி தெரிஞ்சு வச்சு, தத்துவம் தெரிஞ்சாலும் அந்த தத்துவத்தை பிராக்டிக்கல்ல கொண்டு வரத்துக்கு ஞானம் வேண்டாமா, அது எப்படின்னாக்க பழகி பழகிதான் வரணும், அது செயலை பார்க்கணும், ஒருத்தன் கிரேய பண்றான், ஒருத்தன் செயலை பண்றான், காரியத்தை பண்ணிட்டு அந்த காரியத்தை பார்த்துட்டு நாமளும் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க முதல் வாக்கி வரும். நாலுபாம் சுவாமியை கலட்சேபம் பண்ண போனோம், கலட்சேபம் பண்ண போச்சு எனக்கு போனது இருக்கு, சுவாமி எப்படிலாம் இருந்தார் அப்படின்றது தான் சொன்னா ஆச்சரியமா இருக்கும், நல்ல விஷயமே தெரிஞ்சுக்கோங்க. சுவாமி திருமாளிகைக்கு இவ்வளவு போச்சு, நாங்க பஸ்ல வந்திருப்போம் இல்லையா, அதனால நீங்க திருச்சாமான்னாக்க பூனல் போட்டுக்காம கலட்சேபத்துக்கு போகக்கூடாது, போனல் போட்டிருந்தாலும் சுவாமி கலட்சேபத்துக்கு ஒத்துக்காரு, போன உடனே கேட்டார் போனல் போட்டுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியுடைய வேஷ்டியெல்லாம் நாங்க துவச்சி வளர்த்துவோம். அப்ப சுவாமி கேட்டாலும் போனல் போட்டுச்சியா அப்படின்னு, வேஷ்டியை உளர்த்துறது நாங்க போய் திருச்சா மாட்டு வரோம், வேஷ்டியை கணத்துல துவைப்போம், கணத்துலதான் நாங்க பொழியணும், பம்பு செட்டுல இல்ல, கணத்து எடுத்துன்றது சுவாபாவிகம், பம்பு செட்டு அந்த பைப்பு வழியா வருது இல்லையோ, அது சுவாமி திருமண ஒப்பு கிடையாது. அதனால சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அந்த பூனலை போட்டுண்டு வேட்டியெல்லாம் தோற்றி சுத்தமா அந்த கணத்து ஜலத்துல பொழிஞ்சி அல்லது குளத்துல பொழிஞ்சி அதை கொண்டு வந்து உளர்த்தணும், இந்த பூனலை போட்டுன்னு தான் பண்ணணும். சுவாமி என்ன பண்ணியாச்சு என்ன கேட்டார், பூனல் நோக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம், தெரியாதே தெரியாம கத்துக்க போ அப்படின்னு சொல்லி வளைவேட்டை சுவாமி என்ன பண்ண, முதல் வாட்டி எனக்கு பூனலை கொடுத்துருக்காரு. அந்த சுவாமி சொல்லிச்சு, நான் இங்க இருக்கிற வரையும் உனக்கு எப்ப போகணும் நான் பூனல் கொடுத்துடுறேன், வெளியூர்லாம் போனா எப்படிடா, பூனல் வந்து தனக்கு தானே யூஸ் பண்ணி உபயோகப்படுத்திக்கணும், இன்னொருத்தர் கொடுத்து நம்ம வாங்கிக்கூடாதான், ஏன்னா சுரூபம் இருக்கு, என்னுடைய உடம்பு நான் தானே குளிச்சுக்கணும், குளிப்பாச்சு சுத்தமா வச்சுக்கணும், அது மாதிரி என்னுடைய வஸ்திரத்தை நானே தச்சுக்கணும், என் வஸ்திரத்தை தான் நான் தரிச்சுக்கணும், அந்த மாதிரி என்னுடைய திறமை பற்றி எனக்கே இருக்கணும், என் தீர்த்த பாத்திரம் என் படுக்கை, இன்னும் அழகான வாழ்க்கை நீங்க எல்லாம் இதெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்றது. சுவாமி நாலுதான் சுவாமி பூனல் போடுங்கன்னு உனக்கு யார் தருவா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் பூனல் நோக்க ஆரம்பிச்சோம், நாங்கள் நாலு பேர் கலட்சேபம் பண்ணோம், கஷ்டப்பட்டு அது முதல்ல வரல, பண்றதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கும் ஆனா வரல, அவ பண்ணி சொல்லி கொடுத்த வலைப்பேட்டு சுவாமி எப்படி பூனல் நோக்கணும் அவர் நோக்கார், அந்த சுவாமி அவருடைய திருநட்சத்திரப்போ 58 59 அப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த 21 வயசுல இருக்கு, 1986 அதனால எதையுமே அந்த சுவாமி இதை மாதிரி தாழ்த்தி இதெல்லாம் கத்துக்கோ,
இதெல்லாம் சுரூபம். இந்த சுரூபம் இன்னொருத்தர் வரக்கூடாது. நம்ம சுரூபத்தை நாமளே காப்பாற்றிக்கணும். அது வஸ்திரமா இருந்தாலும் சரி, புனலா இருந்தாலும் சரி, நம்ம சிராத்தம் நான் எங்க உண்மையாகணும்னாலும் சுத்தமாக இருக்கோம். எவ்வளோ சிராத்தம் வருது எங்க இடத்துல அப்படின்னாக்கா சுவாமியை நாமளே போய் பிரார்த்திக்கணும். வாத்தியார்கிட்ட எங்க சுவாமி ஏற்பாடு பண்ணணுக்கோ அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. நாமளே சுவாமியை போய் பிரார்த்திக்கணும். ஏன்னா சுரூபம் முடியும். ஒரு பாகவதர்கிட்ட நாம நமக்கு நாமே போய் சேவிக்கணும். ஆச்சாரியர்கிட்ட நாமளே போய் பிரார்த்திக்கணும். ஏன் உனக்கு வாய் இல்லையா? டா வைத்தியம் கிட்ட போனா என் குழந்தைங்க நான் சொல்ல சின்ன குழந்தையா தான் நான் சொல்லலாம். இப்போ 10 வயசு 8 வயசு ஆகிடுச்சுன்னா அந்த டாக்டர் கேட்கிறார் வந்து உனக்கு நீ சொல்லு உன் உடம்பு என்ன இருக்கு. அவன் சொல்ல வேண்டாம். ஏன்னா அனுபவிக்கிறவா தான் அவன் சொல்ல முடியும். அந்த மாதிரி எந்த விடயமா இருந்தாலும் சுரூபம் அப்படி இருக்கணும்னு சுவாமி சாட்சியாகும். இது பிரசங்காத்து தான். அதனால சுவாரஸ்யமான விஷயம் சொன்னேன், எதை கத்துண்டாலும் அபியாசத்தினால தான் அது வரும். நாம எதை செயல் பண்றோமோ அந்த செயல் இருக்கே அதை பார்த்து பார்த்து தான் நமக்கு காரியங்கள் வருது. ஏன்னா வேத வாக்கியம் சொல்றது சொர்க்க கிராமோ இதேத்த சொர்க்க பூர்ணமா சாத்தியம் சொர்க்க கிராமோ இதேத்த ஜோதிஷ்டோ மீன சொர்க்க கிராமோ இதேத்த அக்னிஹோத்ரம் திருவியார் சொர்க்க கிராமா இப்படி வாக்கியம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா சொர்க்க காமன் சொர்க்கத்துறை அவனுக்கு காமன ஆசரிப்போ அவன் யாகத்தை பண்ணட்டும், யாகத்தை பண்ணி அதனால அடையட்டும். சொர்க்கம் யாகேன பாவையே அப்படின்னு அர்த்தம் சொல்றான். அதுக்கு இப்படி ஒரு பிரவர்த்தியை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியம் இதுதான் லோகத்துல வந்து பிரசித்தமா இருக்கு. வாக்கியம் பதம் இல்லை, முதலத்துல பதம் சொன்னோம், இப்ப வாக்கியம். அந்த மாதிரி நகரஞ்சம் பக்ஷே சகிந்தியா சர்வா பூத்தானி யாரையுமே எங்க பண்ணாதீங்களோ கலஞ்ச பட்சணம் பண்ணாதீங்களோ இந்த வாய்ப்பு ஒன்றுகள்லாம் இதெல்லாம் தரக்கூடாது. ஏன் அப்படி சொல்றதும் இது வந்து சாஸ்திரம் அப்படி சொல்லிடுச்சு. நிஷித்தம் நிஷித்தமான வசதிகளாம் பண்ணக்கூடாது. இப்படி பிரவர்த்தி நிகழ்ச்சி இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி நமக்கு வந்து வரும் பலன் வரும். இல்லாத போனாக்கா பலனே வராது. ஏன்னா சித்தமான இதில் வரவே வராது. இல்ல இல்ல நாங்க ஏற்கனவே சொன்னமே ஒத்த வர வந்துட்டு இப்போ ஒத்த வந்து சொல்றான், அப்பா உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கோம் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, உன் காலத்துல நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. இந்த மாதிரி சில வாக்கியங்கள் எல்லாம் சொல்றான். அத கேட்டா அவனுக்கு ஆனந்தம் ஆகுது. ஏற்கனவே நாங்கள் சொல்றதுமே அது அப்படின்னு சொல்றோம். அது இவரு அந்த மாதிரிலாம் சர்வாத்தனா அது பிரமாணம் ஆகாது. ஏன் அப்படின்னா சில சமயத்துல பிரீதி உண்டாகிறது கூட சொல்றோம் லோகத்துல. பின்னாடி சொல்ல போறேன். ஒரு குழந்தை என்ன பண்றது சாப்பிட மாட்டேன்னு கிடைச்சிருக்கு. அந்த குழந்தைக்கு சாதம் ஊற்றுறோம், சாதமும் க்ஷீணமும் பாலோ கொடுக்குறா, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. அந்த சமயத்தில் இந்த குழந்தை வந்து கேட்கறது என் தலைமையிலே இல்லையே இருக்கு. அப்ப தாயார் சொல்ற பாலை பாட்டேன்னு வச்சுக்கீங்க உனக்கு சாதம் உனக்கு தலைமையில் நல்லா உழந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த குழந்தை சாப்பிட்டு இப்ப வசதாக இந்த குழந்தைக்கு சொன்ன பிறகு உண்மையிலேயே சாப்பிட்டாக்க வளர்ந்துருமா? உண்மையான வாக்கியம் இல்லையே அது, அது பொய்யான வாக்கியம் தானே. சாப்பிட்றதுனால கேச வளரும் கிடையாது. சாப்பிடுறதுனால கேட்க வளர்ந்தா எல்லா வாழ்க்கையும் வாழ்க்கை எல்லாம் மறக்கலாம். ஆனால் இங்க அப்படி இல்லையே. அதாவது எல்லாமே சத்தியமான வாக்கியம் இல்லை. அதனால உனக்கு வந்து இது மாதிரி சந்தோஷமான வார்த்தைகளை சொன்னா கூட அந்த சந்தோஷமான வார்த்தைகள்னா சத்தியமானவே இருக்கும், உண்மையாவே இருக்கும்ட்டு என்ன நியாமகம்? அந்த மாதிரி ஒரு இது இன வேண்டிய லோகத்துல உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். என்ன லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொய்யா கூட சில வார்த்தைகள்லாம் எல்லாரும் சொல்றாரு. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவேன்? அப்படி இல்லை வந்து இந்த வாக்கியங்கள் சிலதெல்லாம் இருக்கு மோட்ச காமகா பிரம்ம வித்யா பிரம்மோபாசனம் புரியார் மோட்சத்தை ஒருத்தர் ஆசை பண்றான். அவன் என்ன பண்றான்னாக்க மோட்சத்தை ஆசைப்படுறவனுக்கு
வந்து இந்த பிரம்ம வித்திய உபாசனம் பண்ண உபாசனம் பண்ண கிடையாது. பரப்பிராப்திக்காமகா பிரம்ம வித்தியா பிரமாதம் வந்து அடையணும்னு ஆசைப்படுறான். அவன் பிரம்மத்தை உபாசனம் பண்ணட்டும். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி வாக்கியங்கள் விதி வாக்கியம் கூட இருக்கு. கொஞ்சம் ஆத்மேயத்தேவ உபாசீத்த சர்வம் கல்வதம் பிரம்ம தஜலாண்டி சாந்த உபாசீத்த சாந்த உபாசீத்த சக்குடன் குர்வீத. எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. இந்த மாதிரி உபாசீத்த கிரியாபதனை இருக்கு. எங்க கூட உன் வழியிலே நான் வரேன். எங்க சித்தாந்தத்திலையும் இந்த மாதிரி இருக்கு. வேதாந்தத்துல கூட உபாசீத்தன் வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. அதை கூட எடுத்துக்கலாமே. அதுதான் அறிந்து போட்டுமே. அதனால நாங்கள் வந்து அந்த அந்த உபாசீத்தேன் வாக்கியத்தினால கூட உபாசனம் அர்த்தம் தெரிஞ்சு விடுறோம். அர்த்தம் தெரிஞ்சிடவே இந்த வாக்கியத்தினால கூட பிரவர்த்தி வருது. பிரவர்த்தின்றது வர்றதுனால பலன் கிடைக்கட்டுமே அப்படின்ட்டு அது இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ற அது கூட தவறு தான் சொல்றது. ஏன் தவறு தெரியுமா? அங்கே உபநிஷத்து இல்ல மனோ பிரம்மேத்து பாசீத நாம பிரம்மேத்து பாசீத வாட் பிரம்மேத்து பாசீத அப்படின்னு இருக்கு. அப்படிங்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? ஏன்னா அந்த இடத்துல பிரம்ம உபாசனம் கிடையாது. மனசை போய் பிரம்மமா உபாசனம் பண்ணு, நாம பேர் அதை உபாசனம் பண்ணு பிரம்மமாக, வாக்கு பேச்சு அதை உபாசனம் பண்ணு. இப்படி எத்தனையோ அதான் சொல்றது. இதுக்கெல்லாம் திருஷ்டி விதி பிரதீக உபாசனம் அப்படின்ட்டு. பிரதீக உபாசனம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லிட்டேன், நிகிருஷ்டமான கீழான வஸ்துல மேலான வஸ்துனுடைய திருஷ்டி. கீழான வஸ்து ஒரு வேலைக்காரன் அவனை பார்த்து நீ ராஜா மாதிரி எப்படி இருக்க தெரியுமா, நீங்கதான் ராஜா அப்படின்னு சொல்றான் வேலைக்காரன். வேலைக்காரனை பார்த்து ராஜா அப்படின்னு சொன்ன இது வந்து பிரதீகம்னு பேர். பிரதீகம்னா என்ன அர்த்தம்? அவயவம்னு அர்த்தம். அவயவம் ஒரு பெரிய ஒரு ராஜா. அதுல ராஜாவுக்கு இருக்க கொஞ்சம் சோபை படிச்சுன்னு இருக்கான். அன்னைக்கு இருந்து நல்ல வஸ்திரத்தை போட்டு வந்துட்டான். அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு பிரபலான்றத பார்த்தாங்கனாக்கா அந்த ராஜாவில் ஒரு சோபைன்னு ஒரு அவயம் இருக்கு. அது உண்டு இவன் கீழே இருக்கு. அதனால நாங்கள் என்ன சொல்றோம், இது வந்து பிரதீகம். ஒரு அவயவத்தில் போய் சொல்றது. மனசுன்றது பெருமாள் அடங்கினது, வாக்குன்றது பெருமாள் அடங்கினது பிரம்மத்தில். அதை போய் பிரம்ம உபாசனம் பண்ணு, நாங்கள் பிரம்ம உபாசனமா ஆகாது. அதெல்லாம் கேவலம் திருஷ்டி விதி தான். நீ வந்து சாந்த உபாசிக்க சத்திய சர்வம் கல்விதம் பிரம்ம தத்துவராணி சாந்த உபாசித்தேன் அப்படின்னு உபாசித்தேன்னு இருக்கு. இந்த உபாசித்தேன் என்னால விரிவாக்கியம் பிரவர்த்தின்னு சொல்லிட்டேன்னாக்கா இப்போ மனோ பிரம்மத்தை உபாசித்தேன்னு பிரதீக உபாசனம். நீ அதை ஒத்துக்கலையே திருஷ்டி விதினு சொல்லிட்டேன். அங்கேயும் நீ பிரம்ம உபாசனம் ஒத்துக்கியா? பிரம்ம பலனா இருக்குமா அது? அது மோட்சத்தை கொடுக்குற பலனா இருக்காது. அதனால நீ வந்து இந்த வாக்கியத்துக்கு உன்னால அர்த்தம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அதில் பிரவர்த்தி பண்ணக்கூடாது. ஏன்னா பிரதீக உபாசனம் பண்ணாக்கா அவளுக்கு மோட்ச பலன் கிடைக்காது. வந்து பின்னாடி மூணாவது பாகத்தில் ஒன்று சொல்ல போற மதுவித்தியன்னு ஒரு வித்தியம் இருக்கு. அந்த மதுவித்தியில என்ன பலன் அப்படின்னு சொன்னாக்கா அஷ்ட வசுக்கள்லாம் இருக்கா இல்லையா? வசுவா இருக்கிறவா அந்த தன்னு தனக்கு வசுபத பிராப்தி முதல்ல வேணும், அதன் பிறகு மோட்சம் வேணும் அப்படின்னு அவள் உபாசிப்பாளாம். அதாவது வசுவா இருக்கணும் அப்படின்னு அவசப்பட்டு அதை அடைஞ்சு அதன் பிறகு அடுத்த ஜென்மாவளியோ ஏதோ ஒரு ஜென்மாவில அதன் பிறகு மோட்சம் அவ அடைவா அப்படின்னு சொல்றது. அது அது பிரம்ம வித்தியதான் அதுவும். ஆனாலும் கூட சுவாமி வேதையன் என்ன பண்ணாருனாக்கா அர்த்தபஞ்சகாரிக அர்த்தத்துல இந்த பிரதிபந்தக வர்க்க கோயிலும் பிரம்மத்தை அடையறதுக்கு எது எது தடையா இருக்கும், எது என்ன தடையா இருக்கும் அப்படின்னு இருக்க அந்த வர்க்கத்துல இந்த மது வித்தியும் சேர்த்து விட்டுட்டேன். மது வித்தியே இல்லை. அதாவது அவன் பண்ணினது எது? வசுபத பிராப்தி. வசுபத பிராப்தி அடைஞ்சு அப்புறம் மோட்சத்துக்கு போனோம். ஆனால் என்ன பண்ணிட்டு வரணாக்கா சில பேருக்கு என்ன ஆகும்னா வசுபதத்துல வண்டியே போறோம்னு வந்துருவான் புத்தி. அப்படி வந்துருச்சுனாக்கா
மோட்சத்துல கூட்டிட்டு போறான் சொல்லிடுவோம். அது அழகான உதாரணம் சொல்றேன். ஒரு ராஜகுமாரன், இந்த ராஜகுமாரனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆக போகுது. அந்த சமயத்தில் அவன் பட்டாபிஷேகம் ஆயிட்டா அவனுக்கு எப்படிப்பட்ட வைபவம் கிடைக்க போறது? ராஜகுமாரி தான் கிடைக்க போறா. அந்த சமயத்தில் அல்பமா ஒரு சேட்டி அவன் பார்க்கிறானோ வேலைக்காரிய. அங்க ராஜா அரண்மனையில தாசு எல்லாம் இருக்கவன வேலை செய்யறவா, அவளை பார்க்கிறான் அவன் புத்தி நிச்சயமா போறது அவனுக்கு அந்த மாதிரி இது அப்படிங்கிற சுவாமி. அதனால ஒரு பிரம்ம மது வித்திய பிரம்ம வித்திய, அதுல வசுபத பிராப்தி பூர்வகமான மோட்சம் சொல்லிருப்போம். ஆனாலும் அத வசுபதத்திலேயே கூட அவன் இழிஞ்சு போயிடுவான், அதுவே தடைதான் அப்படின்னுட்டு அந்த அதிக அந்த அர்த்தபஞ்சக அதிகாரத்தை சுவாமி சாய்ச்சிருக்க. இப்ப அப்படி சாய்ச்சிட்டு வரலையோ அதுவே அப்படின்னாக்கா மனோபிரம்மேத்து வாசி நாம பிரம்மேத்து வாசிட்டு இந்த மாதிரி திருஷ்டி விதிகள் பிரதீக உபாசனங்கள் அதை பண்ணினாக்க என்ன பிரயோஜனம்? அத பிரயோஜனம் வராதே, நீ உட்கார்ந்துருக்கியே அது எப்படி பொய்யோ இதுவும் பொய்யா போயிட்டுமே. அதனால நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி வரவே வராது. அதாவது உபநிடத்துல கூட வித்யா அப்படின்லாம் இருக்கு, அதை வச்சுன்னு சொல்லலாமே அப்படின்னு நீ கணக்க கேட்டீங்கன்னாக்கா அது வரவே வராது, அதுவும் பொய்யா போயிடும். பதிக உபாசனம் மாதிரி இந்த சாந்த உபாசிதன் பிரம்ம வித்தியை விதிக்கிறதும் இல்லையோ, அந்த பிரம்ம வித்தியை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள் கூட பொய்யா போயிடும். அதனால இந்த விசாரம் எதுக்கு தேவையே இல்லை. நாங்கள் இன்னும் பிரகாஷ் சொல்ற கர்மாவை பண்ணுங்க, கர்மாவை பண்ணி சொர்க்கத்தை போய் வைங்க, சொர்க்கத்தை எவ்வளவு கூட நீங்க கர்மாவை பண்றீங்களோ அவ்வளவு கூட அதிகமான பலன் கிடைக்கும். அதனால அதை அனுபவிச்சா போறோம், கர்மகாண்டமே போறோம், பிரம்மகாண்டம் வேண்டாம், இந்த பிரம்ம விசாரணை பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு பிராபாகர மீமாம்சையன் ஆக்ஷேபிக்கலாம். அப்படி ஆக்ஷேபிச்சாக்க இவரு பதில் ஒரே ஒரு வரியில சாதாரணமா சொல்லிட்டேன், எங்க உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் எப்படி பெற்றது தெரியுமா? சுதந்திரமாவே பிரவர்த்திக்கும். நீங்க பூர்வ காலத்துல என்ன சொன்னீங்க, ஒரு விதி வாக்கியம் இருக்கும், அந்த விதி வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தவாத வாக்கியம் இருக்கும். அர்த்தவாத வாக்கியம்னா என்ன சொன்னோம், ஸ்தோத்திரம் பண்ற வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியமும் ஒன்னா ஏக வாக்கியமா மாறிடும், ஒரே வாக்கியமா மாறிடும். ஒரே வாக்கியமா மாறி அது பிரமாணம். அதாவது அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ற வாக்கியங்கள், அவைகள்னா சுதந்திரமா பிரவர்த்திக்காது, பரதந்திரமாதான் பிரவர்த்திக்கும். விதி வாக்கியத்துக்கு ஏவல் பண்ணும், விதி வாக்கியம் சுதந்திரமா பிரமாணமா இருக்கும், ஏன்னா அது ஏவல் பண்ற வாக்கியம் அது. ஆனால் இந்த வாக்கியம் இருக்கே அப்படிப்பட்ட வாக்கியம் இல்லை, அதனால இவைகள்லாம் சுதந்திரமா தான் இருக்காது. விதி வாக்கியம் மட்டும்தான் சுதந்திரம், அர்த்தவாத வாக்கியம்னா பரதந்திரம். அந்த மாதிரி எல்லாமே அப்படின்னு அவன் சொல்லாம் மீமாம்சகன். ஆனால் எபிரமான சாய்க்கிற சூத்திரகாரத்தில் உள்ளோம், இந்த அர்த்தவாத வாக்கியங்களோ இந்த சித்தபரமான வாக்கியங்களோ அனைத்துமே சுதந்திரமாகவே பிரவர்த்திக்கும், பரதந்திரமா பிரவர்த்திக்கவே பிரவர்த்திக்காது, சுதந்திரமாகவே பிரவர்த்திக்கும். ஏன் நாங்கள் சொல்லிட்டோம், இப்படி சொல்ல போற சித்தபரமான வாக்கியங்கள் கூட பிரமாணமா இருக்கும். எப்படி சித்தபரமான பதங்கள்ல அர்த்தம் உண்டாருதோ அந்த மாதிரி சித்தபரமான வாக்கியங்கள்ல கூட அர்த்தம் வரும், சுதந்திரமா வரும். அத நீயே சொல்றத ஒத்துன்றிருக்க, ஏன்னா ஏற்கனவே சொன்னோம் சாத்திர சுத்திர நியாயம்னு ஒண்ணு சொல்லி அதுக்கு வந்து அதுக்கு வந்து சொல்லிருக்காது. அந்த மாதிரி இங்கே உண்டு. அதனால பின்னாடி வரும் இந்த சுதந்திரமாவே இவர் தோற்றிக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, எப்பேற்பட்ட சுகம் தெரியுமா எங்களது, இந்த பிரம்ம சுகம் இருக்கிற பிரம்மானுபூதின்றது சாதாரணமே இல்லை. அவன் காலக்ஷேபம் சொல்லச்சு வேதாந்தத்தை சொல்லின்ற காலக்ஷேபம் சாய்க்கிற சமயத்துல அப்படியே கண்ணு ஜலம் தாரதாரியா வரும், அத மாதிரி மூச்சு அடங்கிக்கும், அப்படியே பேச முடியாது அவரால். பிரம்ம ஜானம் அந்த பிரம்மாண்ட பூச்சி இருக்கிறதே தெய்வத்தே, அப்படி நம்ம பிரம்மாண்ட சேவிச்சா நமக்கு வரவே, கிரந்தங்களை சேவிச்சேவே இவாளுக்கு வரச்சே பெருமாண சேவிச்சே எப்படி வரும், சாட்சாத்திரமே மாச்சே.
அதனால பிரம்மானுபூதின்றது எப்பேற்பட்ட சுகம் தெரியுமா? எல்லையற்ற சுகம் அது. எல்லையற்ற சுகத்தை உடைத்ததான இந்த பிரம்மானுபூதி இருக்குது. இதையே சொல்லச்ச சாஸ்திர தாத்பரியம் இதுதான். சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன தெரியுமா? நிரவதிகமான சுகம். நீன சொன்ன எத்தனை வாட்டி கர்மாக்களை பண்றோமோ அத்தனை வாட்டி பலன் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு நீ சொன்ன. எங்களுக்கு அப்படி இல்லை, ஒரே ஒரு வாட்டி உபாசனம் பண்ணாலே போறோம். ஒரு உபாசனம் அது சரியா பண்ணி விட்டுட்டோம்னாக்கா நேர மோட்ச பிராப்தி தான், அதுவும் நிரவதிக சுகமான மோட்ச பிராப்தி. ஆனால் உன் மீமாம் செய்த அப்படி இல்லை, கொஞ்ச நாள் தான் உனக்கு அந்த பலன், திருப்பி ஒரு இன்னொரு வாட்டி பண்ணணும் அப்படின்னு நீயே சொல்றிருக்க. அவளே நிர்ணயம் பண்ணிட்டு ஆவா, நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பலன் அதிகமா தேவையும் அவ்வளவுக்கு அவ்வளவு கர்மாவும் அதிகமா பண்ணிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி சுதர்சனம் யாகம் பண்ணா இவ்வளவு சுகம் கிடைக்கும், இன்னொரு வாட்டி பண்ணா இன்னும் அதிகமா வரும். இப்படி கிரமமா பார்த்துட்டே போங்கோ. அந்த மாதிரி எங்களுக்கு கிடையாது. பின்னாடி சொல்ல போற அழகா கொல்ல போற எம்பிரமான சூத்திரதார் எம்பிரமான பேசிக்கணும் இடிச்சு விட போறார். அதனால எங்க இது அவ்வளோ அற்புதமானது, அற்புதமானது எங்களுக்கு, எங்களது அற்புதமானது எங்களுடைய வேதாந்தம். இந்த வேதாந்தத்தில் இப்படி சொல்லவே இது சாஸ்திரம் சாத்திரியம் என்ன தெரியுமா? நிரபதிகமா பரம புருஷார்த்தமான எந்திரமான சொல்றதான் இருக்கு. அதுவே போரும், அதை காட்டிலும் வசந்தது எதுவுமே இல்லை. அதனால சித்தபரமான வாக்கியங்கள்ல கூட அர்த்தம் வரும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிற முதல் ஸ்லோகம் வருந்தோம். கர்த்தவியேஷ்யர்த்தமுக்தேன் சித்தரூபே துணியாம் சாஃபல்யகுத்தமபிவச்சின்ன திருஷ்டம் ததர்த்தம் வித்யார்த்தத்தேன்யதிருஷ்டே விஷயவத் அனிருதம் தத்பரீட்சியம் ந பாவீதி ஆக்ஷேபேணன்யதேஷம் நிரவதிக சுகே சாஸ்திர தாத்பரியமாக. பாருங்கோ, கர்த்தவியேகி அர்த்தே உக்தே, இதை பண்ணு அப்படின்னு சொன்னாதான், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை சொன்னாதான் காரியார்த்தம்னு அர்த்தம். இந்த மாதிரி காரியார்த்தத்தை ஒரு வாக்கியம் சொல்லிட்டீங்கன்னாக்கா அப்பதான் நிஜம எதிர்ப்பாளன், நிஜம எதிர்ப்பனை கேட்கிறவன். யார் கேட்கிறவன்? நாமெல்லாம் அதிகாரிகள். என்ன அதிகாரி? நாமெல்லாம் பிராமணாளா சிஷ்ட தைரநிக வம்சத்தை பிறந்திருப்போம். அதனால வேதத்தை கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கிறதுனால கேட்கிறவன் அதில் பிரவர்த்திப்பான். பிரவர்த்திச்சான்னாக்கா அவனுக்கு பலன் கிடைக்கும். சொகதாமோ இதுன்ற வாக்கியத்தினால சொகதாமோன்னு இவன் பிரவர்த்திக்கிறான். இவன் பிரவர்த்திக்கிறதுனால இவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். சித்தரூபேத்து நத்தியார், சித்தரூபம் சித்த வாக்கியங்கள்லாம் இருக்கே அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் நீ சொல்ற, அதுல இந்த மாதிரி பலனே கிடைக்காது. இல்ல இல்ல, லோகத்துல வந்து பிரீத்தியா சாப்பிட சேர்த்தல், பிரீத்தி உனக்கு வந்து பிள்ளை பிறந்திருக்கு, உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, உனக்கு ஐஸ்வர்யம் வந்திருக்கு, உங்க அப்பா சுகமா இருக்க இப்படின்னா சொன்னாக்கா அவனுக்கு வந்து செய்தி வருதே. அந்த மாதிரி இங்கேயே வரட்டுமே சித்தபர வாக்கியம் தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் சொல்றான், வித்தத்தம் திருப்பி வச்சா வித்தத்தம் பொய்யான வாக்கியம். எதிர்மறையாக இருக்கலாம், அவன் சொன்னதை ஒண்ணு சொல்றான் போய் பார்த்தோம்னா தவறா இருக்கும். வித்தத்தம் பத்தி வச்சாக கின்ன திருஷ்டம் ததர்த்தம், ஏன் அது மாதிரி பார்த்தது இல்லையான்னு நாமும் ததர்த்தம் திருஷ்டம் விதத்தமா சொல்றதுக்கு போதுமே சில பேர் சொல்லுவாரு, விபரீதமா கூட இருக்கு, அதை நாம பார்த்துருக்குமே என்ன பார்க்கலையா நாமும். அதனால சித்தபரமான வாக்கியத்துல அர்த்தம் என்னால சொல்ல முடியாது. ஆக இத பண்ணு இத பண்ணாதேன்னு சொல்ற பிரபத்தி நிறுத்தி ரூபமான வாக்கியங்கள் இருக்கு, அவைகள்லதான் அர்த்தம் உண்டாகும், அவைகள்லதான் பலன் உண்டாகும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி சித்தபரமான வாக்கியங்களோ கூட லோகத்துல இருக்கே அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அப்படி சொன்னாக்க அது விபரீதம் தான் வரும், அது அதனால அது வராது அப்படின்னுட்டு பார்த்த அதன் பேர்ல இவா கேட்கிறா. இல்ல இல்ல, வந்து உபனிஷத்துலயே கூட சில வாக்கியங்கள் இருக்கு, பிரம்மோபாசித
விஜ்ஞாய பிரஜ்யாம் புர்வீத அப்படின்னு இருக்கு. திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசித்தவியா அப்படின்னு இருக்கு. நிதித்யாசித்தவியான்னு என்ன அர்த்தம்? ஆசைப்பட்டு பகவானை தியானம் பண்ணுங்கோ உபாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு வாக்கியமே இருக்கே, அந்த மாதிரி வாக்கியங்களால வந்துட்டு போட்டுவேன். வித்யார்த்தத்தை வித்யார்த்தம் தான் இருக்கு, பிரம்ம வித்யோசன வாக்கியம் இருக்கு, வெளி வாக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் சொல்றாவா? இல்ல அந்நதிருஷ்டே அந்நதிருஷ்டி, ஏதோ ஒரு வஸ்துவில இன்னொரு வஸ்துவை நம்ம பார்க்கறது தானே பிரதீகம். பாஷிகாரே சாய்க்க போற நாலாவது அத்தியாயத்துல, அதாவது ஒரு வேலைக்காரனை பார்த்து ராஜதிருஷ்டி, ராஜாவா பார்க்கறது, வேலைக்காரன ராஜாவா பார்த்தோம்னாக்கா நான் அடியன் வந்து அந்த காலத்துல அரியணும் சாராவது தத்துவத்தாராவும் ஒப்பிச்சேன், இதெல்லாம் மறந்து போயிட்டு இருக்கு ஒப்பிச்சேன். அந்த சமயத்துல என்னை பார்த்துட்டு சில பேர் சொன்னான், மதுராந்தகம் சுவாமியை சேவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னான். உடனே ஐயோ அப்படிலாம் சாய்க்கக்கூடாது, பேர்பட்ட மகான் அவரை வந்து அடியன் சொன்னா வா அவருக்கு சொன்னா அடியன் சொன்னாச்சே உலக அபசாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவ சொன்னா இதாண்டா பிரதீகோபாசனம், இதான் திருஷ்டி விதி. என்ன உத்கிருஷ்டமான பெரிய மகானவர், அப்படிப்பட்டவருடைய மகான மகான மாதிரி நீ இருக்கேன்னு என்ன அர்த்தம்? அந்த பிரதீக உபாசனம் தான் திருஷ்டி விதி. நீ முதலாம சுவாமி இல்லைதான், அந்த சுவாமி அதிகம் சாராவது சுத்தம் சாராமல் வாட்சோரி தைரியமாக இருந்த, அதனால அவரால் எல்லாத்தையும் கவனிக்க முடிஞ்சிருக்கு. யாராவது கவனிக்கிறதா இல்லை, அந்த மாதிரி நீ இருந்துருக்கியே, அதனால உங்களை சொல்றோம் ஒண்ணே. மற்றபடி நாங்க வந்து இதுவா சுவாமியை நான் வந்து அவசரப்பட மாட்டோம், இதுதான் திருஷ்டி விதின்றது. அதாவது அந்த மகான் எல்லா சாஸ்திரத்திலையும் நிபுணர், அது மாதிரி பகவத் விஷயத்துல அப்படிப்பட்ட பண்டிதர், பரமசாஸ்திரிகர், எல்லா சபையிலையும் பரீட்சாதிகாரியா இருந்தவர், சின்ன வயசுலேயே படம் போட்டவர், புலவரிய ஜாத்தா, அவருக்கு சமமானப்பட சொல்லலாமா? ஏன்ன வெறும் அந்த அதிகாரசார அப்படின்ற ஒரு விஷயத்துல மாத்திரம், அதுலயும் அவர் சூக்ஷமா எல்லாம் பார்த்து ஆகுமா சுவாமி? நமக்கு என்ன தெரியும்? ஏதோ ஆச்சாரியாளர் திரவடி பலம், அதுல ஏதோ சொல்றோம். இதுதான் பிரதீசோபாசனம். சாமான்யமான ஒருத்தனை பெரிய மகான சமமா போட்டதுன்றது, இது அல்ப திருப்தி கூட நம்ம படக்கூடாது. அப்படி பண்ணி அப்படி நினைச்சுட்டோம்னாக்கா அது பெரிய அபசாரம் இல்லையா மகான்கிட்ட? அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து நவபதிராம சுவாமி என்ன சுகமா சொல்லிட்டான் நான் திறமையா சொல்லலை, அதுவே அது எனக்கு கஷ்டம். அந்த மகனை யாராலும் இருப்பின கூடாது, அவருக்கு சமமா நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. சில விருதங்கள் கூட வேதாந்த வித்யானியும் சொல்லாம என்னை பார்த்து கொடுத்துட்டா, அது தவறுதான். ஏன் அப்படின்னாக்கா அதெல்லாம் எங்க நவபதிராம சுவாமிக்கோ முதலாம் சுவாமிக்கோ இந்த மாதிரி பெரிய மகான்கள் இருந்தாலே அவளுக்கு உண்டுதான் அது நிதியா இருக்க முடியும். நாங்கள்லாம் சாமான்யமான மனுஷன். இப்படி அந்த இந்த மாதிரி பிரதீகன்றது இதாது, இந்த மாதிரி பிரதீகோபாசனம் இருக்குது. நாம பிரம்மேத்து பாசிக்கிறேன், மனோ பிரம்மேத்து பாசிக்கிறேன், அதனால அந்த விஷயம் அதுக்கு விஷயமா இருக்கிறதுனா அந்த உபாசனத்துக்கு அந்ய திருஷ்டி, இந்த மாதிரி திருஷ்டி விதியில பிரதீகோபாசனத்துல விஷயம் எது தெரியுமா? பிரம்மம் இல்லை, அதை காட்டிலும் கீழான கேவலம் மனசு நாம இந்திரியம் அப்படி இருக்கும். அதனால அந்த பொய்யா கூட இருக்கலாம், இதனால தவறா இருக்கும். அதனால உங்க உபநிடத்துல சொல்லப்பட்டதெல்லாம் எல்லாம் வியர்த்தம், அதை உபயோகப்படுத்திக்கவே வேண்டாம். ஆகவே இந்த பிரம்ம விசாரம் வேண்டாம். தத் பரீட்சியம் ந பாவி, அந்த பரீட்சை அதுக்கு பரீட்சை வந்து பண்ண வேண்டாம், விசாரம் பண்ண வேண்டாம். இது ஆக்ஷேபே, இந்த மாதிரி ஆக்ஷேபம் கணக்க வந்ததுன்னாக்கா அதுக்கு பதில் சாய்க்கிறார் அனன்ய சேஷம். ஏன்னா இத வந்து சுதந்திரம் சொல்லிட்டு போலாம், அவரால் பதப்பிரயோகம் பண்ண முடியும். ஆனா சுவாமி என்ன அனன்ய சேஷம், அனன்ய சேஷம் அர்த்தம் நெகட்டிவ், எதிர்மறையா சொன்னாதான் திருடமா சித்திக்குமா? அதாவது உனக்கு கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கிடைக்கவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காதுன்னுட்டு அப்படியே நீர் மேல அடிச்சு பார்க்க எல்லாம் சரியா போயிடும். அர்த்தம் வழவிழா போகணும் சொல்லிட்டு வந்தாக்கா சரியா இருக்காங்க. சிவபிரகாரம் என் பாஷக்கார மகள சுவாமி மன்னர் அகில பவன சின்னத்தேன் வந்தாதி நேரேன்னு இருக்கு, அகிலேன்னு சொல்லணும், சகலன்னு சொல்லக்கூடாதுன்னு சிவபிரகாசிகளை கேட்டுக்கிறார்.
அதுக்கு சொல்லக்கூடாது சொல்ற தகவல் சொல்லலாம். அப்ப என்ன ஆகும் தெரியுமா, பிராயிக்கமா போயிடும், பெரும்பாலும் ஆயிடும். இன்னும் சகல தேசம் அதிபதினு சொன்னோம்னாக்கா சகல தேசத்துக்கு அதிபதினு அர்த்தம் கிடையாது. ஒரு 4 தேசத்துக்கு அதிபதியா இருந்தா கூட சகல தேசம் அதிபதி ஆயிடும். அதையும் வார்த்தை சொல்லிடுவாங்க, ஆனா உண்மை இல்லை அது. அந்த மாதிரி இங்க அந்த மாதிரி பெருமாளுக்கு வந்து சகலன்னு சொல்லிட்டோம்னாக்கா அகில பவன சகல பவன ஜென்மன்னு சொன்னாக்கா கீழ பவனங்கிறது தான் இவன் வந்து ஜென்மகர்த்தா சுத்திகர்த்தா சுத்திகர்த்தா சமாரகர்த்தான்னு ஆயிடும். அது தவறு. அகிலன் போட்டோம்னா என்ன ஆச்சுனாக்கா கிளம் நீதியே கிடையாது, நீதியே இல்லை. அதனால அகிலவன் பக்ஷகாரரை போட்டுச்சார். அது வெதிரேகம் கைன எதிர்மறையா சொன்னாக்கா திருடமா ஆயிடுறதா அது. அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அகிலன் போட்டுச்சார். அங்கேயும் கேட்கிற சோசகாசு கேட்டார், நீ அகிலன் போடக்கூடாதா? நீ அகிலன் போ, நிக்கிலன் போட்டாக்க அப்படித்தான் வருது. விசேஷம் நிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லாமே அப்படின்னாக்கா கிளம்புனா மீதி நிக்கலாம்னா மீதி இல்லாது அதே பொறுமை அப்படின்னாக்கா அப்படி இல்லை. அகாரம் பெருமாள் விஷ்ணு ஆச்சியோ இல்லையோ பெருமாள் எடுத்தவனையே அகில அக்காரம் உக்காரம் அக்கார இசி அப்படின்றோம். அக்ஷரானம் அகாரோசின்னு பெருமாள் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால எம்பெருமானார் என்ன அழகா பிரயோகம் பண்ணிட்டார், அற்புதமான பிரயோகம். அகில விஷ்ணுவாச்சி பெருமாளை சொல்லிட்டார். பெருமாளை சொன்னதுனால அதான் மங்களமே, லோகமே மங்களம். அதுல ஆண் ஆரம்பமும் இன்னும் மங்களம், அதுல பெருமாளுடைய வியாபாரங்கள்லாம் சொல்ற அது இன்னும் மங்களம். அதுல வினத்தை விழித்த போது வினத்தை சொன்னதுனால உபாசனத்தை சொன்னார் அது. அதுக்கப்புறம் விராத ரக்ஷான்னு சொன்னதுனால அது ஒரு மங்களம் அது. சுருதி சிரசின்னு சொன்னதுனால வேதத்தை சொன்னது மங்களம் அது. விதி பேர் பிரகாசிக்கிறது அது ஒரு மங்களம் அது. பிரம்மணி ஸ்ரீனிவாசன் ஒரு மங்களம் அது. பவது மம் பரஸ்தின்னால பரஸ்தின் பராத்மா சேமுஷின்னு சொல்றதுனால அது ஒரு மங்களம். பக்தின்னு சொன்னா அது ஒரு மங்களம். என்ன ஆச்சரியமான மங்களங்கள், எத்தனை மங்களங்கள் இந்த ஸ்லோகத்துல. எதையோ அர்த்தம் எதிரையோ பொறுத்து, ஆனா அழகான விஷயம். அதனால எதிர்மறையா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நல்லா திருடமா சிந்திச்சிடும். சுவாமி இதை தாக்கிற இது ஆக்ஷேபி அனன்ய சேஷம், எதுக்குமே சேஷமா இருக்காது. இந்த உபநாத வாக்கியங்கள்லாம் இருக்கே சர்வாத்மா சுதந்திரமா இருக்கும், இன்னொன்றதுக்கு சேஷமாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? கௌதமர் அகல்யை சதிக்கிற இவன்தே அழகா இருக்காது அப்படின்னு உடனே உலகமே அழகா எடுத்தான். ரிஷிகள் வாக்கியம் மொழியோ நீ ஒன்றி அழகா இருக்காது அப்படின்னு சொன்னேன் கௌதமர் சபிச்சியார். அதனால அழகையும் அழகானா லோகத்துல இருந்து அத்தனை பேரும் அழகா இருக்கலாம். அந்த மாதிரி அனந்த சேஷம், ஏன்னா ஒண்ணுக்கு கூட சேஷம் இல்லை அப்படின்னா சர்வாத்தனா சுதந்திரம்னு அர்த்தம். இது உபநிஷத் வாக்கியம் காட்டும் வசதியான வாக்கியங்கள் இருந்தா பிரம்மத்தை சொல்லக்கூட வாக்கியங்களை சொல்ல சொல்ல எவ்வளவு ஆனந்தம் வருது மனசுல. அதனால அனந்த சேஷம் இந்த வாக்கியங்கள்லாம் அது அதுதான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தின் தாத்பரியம் எங்க இருக்கு தெரியுமா? அதாவது எதுக்கும் சேஷம் இல்லாத சுதந்திரமா இருக்கக்கூடிய சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் எங்க வருது தெரியுமான்னாக்கா நிரவதிக்க தொகை. நிரவதிக்கம் எல்லையற்ற அவதி என்ன ஒரு எல்லை. நிரவதிகம்னாக்கா எல்லையற்ற, எல்லையற்ற சுகம். எல்லையற்ற சுகத்துலதான் தாத்பரியம் பரம புருஷார்த்தமான பிரம்மம். அந்த பரம புருஷார்த்தமான பிரம்மத்துல அது தாத்பரியத்தை கொண்டுள்ளது. பிரம்மத்தை காட்டணும் வசந்தது என்ன இருக்கு, இதுதான் பரம புருஷார்த்தம். அப்படிப்பட்ட பரம புருஷார்த்தம் கிடைக்கிறது இல்லையா, அதுதான் பலன். அந்த பலன் அனந்ய சேஷமா சுதந்திரமா இருக்கக்கூடிய உரட வாக்கியங்கள்ல இருந்து அது சித்த வாக்கியமா இருந்தாலும் கிடைக்கும். நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரி பொய் பொய்யான வாக்கியம் விஞ்ஞான வாக்கியன்றது லௌகிக வாக்கியத்துலதான், வேத வாக்கியத்துக்கு அது கிடையவே கிடையாது. நேற்றைய சொன்னோம் சுதப்பிராமான்யம் சொத வேதத்துக்கு வந்து தோஷமே கிடையாது, காரண தோஷங்கள்லாம் கிடையாது. புருஷனுக்கு இருக்கிற மாதிரி லோகத்துல ஒரு நினைக்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லுவாங்க அவற்றெல்லாம் இருக்கு, ஆனா இங்க கிடையவே கிடையாது. இப்படி கிடையாதுன்றதுனால இவைகள் அத்தனையுமே உண்மையான வாக்கியங்கள். உண்மையான வாக்கியங்களா தொழுவே இந்த உபநிடத் வாக்கியங்களுக்கு தாத்பரியம் சுகம், நிரபதிகமான சுகம், எல்லையற்ற ஆனந்தம், பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தம் தான் நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும், அதுதான் நமக்கு பிராப்தியமானது. சர்வான் காமான் சக பிரம்மனாவது தஸ்து தேபி அப்படின்னு சொல்றதே, அதுலதான் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிருவான் இவன். ஆனந்தம்
எல்லையற்ற ஆனந்தம். அது சொல்றதுனால பரம புருஷார்த்தம் அன்னிக்கிறது. இதான் சத்து சமன்வயா சூத்திரம். சத்து முதல் சூத்திரத்துல என்ன சொன்ன, சாஸ்திர யோனித்வம், சாஸ்திர பிரமாணகத்வம். அர்த்தம் சாஸ்திரம் தான் பிரமாணம். அந்த சாஸ்திர பிரமாணகத்வம் சம்பவத்தேவ, பிரம்மத்துக்கு சாஸ்திர பிரமாணகத்வம் வரும். அதனால இந்த விசாரம் பண்ணணும். இதே புருஷார்த்தம் வராது என்னே அப்படின்னு அவன் கேட்டான், பலன் வராதுன்னு. சமன்மையா அன்மையா சொன்னாலே போதும், ஏன் சமன்மையா சொன்னார் சமூன் அப்படின்னுட்டு உபசர்க்கம் பிரபித்து. அதனால என்ன வரும் தெரியுமா, சமூன்றதுனால பரம புருஷார்த்தம் வரும். பரம புருஷார்த்தமா அன்வயிச்சுடுறது, பரம புருஷார்த்தமா இந்த பிரம்மையை அன்வயிச்சதுனால நமக்கு இந்த சாஸ்திரத்துக்கு ஒரு குறையும் இல்லை. ஆகவே சாஸ்திர பிரமாணத்துவம் சித்திக்கிறதுன்றதுனால இந்த பிரம்ம விசாரமானது அவசியம் ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமிகன் அற்புதமா சாதிக்கிறார். பாருங்கோ, கர்த்தவியேஷ்யர்த்தகுப்தேன் சித்தரூபேதுனியா சாபல்யக்தமபி வச்சம் சின்ன திருஷ்டம் ததர்த்தம் வித்யாத்தத்வயங்கதிருஷ்டே விஷயவதனிருதம் தத்பரீக்ஷம் ந பாவீதி ஆக்ஷேபே நன்யபேஷம் நிரவதிக சுகே சாஸ்திர தாத்பரியமாக கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.